அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் நாற்பத்தெட்டு நாளில் தீராத நோய் தீர பிரச்சனை தீர ஒரு எளிமையான பரிகாரம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் யார் வேணுனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது இதை நீங்கள் செய்யலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு வலம்புரி சங்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வலம்புரி சங்கு வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளித்தட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வலம்புரி சங்குக்கும் இந்த வெள்ளித்தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வளம்புரி சங்கை நம்ம வெள்ளித்தட்டில் வைக்கும்போது அதோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் இதை நீங்கள் எப்படி காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி அப்போ நீங்கள் இதை செய்யலாம் அப்புறமா இந்த சங்குக்கு ஒரு பூ வச்சுக்கலாம் அடுத்தது இந்த சங்கில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு துளசியிலேயே பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சங்கு காயத்ரி மந்திரம் சொல்லணும் ஓம் பவன ராஜாய வித்மஹே பாஞ்ச சந்நியாய தீமஹி தன்னோ சங்க பிரசோதயா நீங்கள் இந்த பரிகாரத்தை எதுக்காக செய்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த சங்கு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இதை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாலை நீங்கள் குடிச்சிடலாம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் அசைவம் சாப்பிடாம இருந்தால் ரொம்பவே நல்லது இது எந்த விதமான தீராத நாள்பட்ட நோயாக இருந்தாலுமே குணமாக்கும் மன அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தொழில் வியாபாரத்தில் இருக்க தடங்கள் நீங்கும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்